கிறிஸ்துவில் அன்பானவர்களே பூரண சுவிசேஷ பெந்தகோஸ்தே சபையின் 88வது வருட தேசிய பொது கன்வென்ஷன் கடைசி நாள் கூட்டத்திலே இந்த இணைப்பின் மூலமாக இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 நாட்களாக தேவனை நாம் பல இடங்களிலிருந்தும் ஒன்றாய் கூடி ஆராதிப்பதற்கும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கும் கர்த்தர் கிருபை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அன்பானவர்களே, கர்த்தர் இந்த ஸ்தாபனத்தின் ஊழியத்தை கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகின்றார். இந்தியா தேசத்திலே தென்னிந்திய ஊழியங்கள் என்றும் வட இந்திய மிஷனரி ஊழியங்கள் என்றும் இதை நடத்தி வருகின்றோம். இந்நாளிலே வட இந்தியாவில் நடைபெறுகிற ஊழியத்தை குறித்த விபரங்களை நீங்கள் கேட்டீர்கள். தென்னிந்திய ஊழியங்களிலும் தருமபுரி மாவட்டத்தை சிறப்பாக்கி நடத்தி வருகின்றோம். அதை குறித்து நேற்றைக்கு நாங்கள் உங்களுக்கு தெரிவித்தோம். தருமபுரி சிற்றாலய திட்டம் இந்நாட்களில் நம்முடைய தேசத்தில் கொரோனா வைரசினுடைய தொற்று பரவுதல் அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே தேவ பிள்ளைகள் அனைவரும் ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கிற அந்த ஜெபத்திலே, ஊக்கமான ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டியது அவசியம். ஜெப நேரத்திலும் மற்றபடி நமது வாழ்வின் செயல்பாடுகளில் நாம் ஈடுபட்டிருக்கிற வேளைகளிலும் உள்ளத்திலே ஒரு ஜெபம், உள்ளத்திலே தேவனை நோக்கின ஒரு வேண்டுதல் எப்போதும் இருப்பதாக, நடமாடும் தூப பீடங்களாகவே இந்நாட்களில் நாம் காணப்படுவோம். அது தேவனுடைய கிருபையை, இரக்கத்தை தேவ பிள்ளைகளுக்கும் தேசவாசிகளுக்கும் நிச்சயமாக பெற்றுத்தரும். நம்முடைய மிஷனரிகளும் சிலர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம். அநேக விசுவாசிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாருக்காகவும் தேவ சமூகத்தில் ஜெபித்து வருகிறோம். இந்த ஸ்தாபனத்தின் ஊழியங்கள் அயல் நாடுகளிலும் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு தேசத்திலும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகள் இருக்கிறது. விசாரித்து ஜெபித்துக் கொண்டே இருக்கின்றோம். நம்முடைய ஜெப வேலி மிகவும் முக்கியமானது. பல்வேறு ஜெபங்களை நியமித்து இந்த ஸ்தாபனத்திலே சமாதான காலத்திலும் அந்த ஜெபங்களை தொடர்ந்து செய்து வந்திருக்கிறோம். இப்பொழுது யுத்த காலத்திலும் அந்த ஜெபங்களை தொடர்ந்து செய்கிறோம். திங்கட்கிழமை தோறும் கர்த்தருடைய ஊழியர்கள் அவரவர்களுடைய வட்ட சபையிலே கூடி ஜெபிக்கிற ஜெபம் ஒன்று நடைபெற்று வருகிறது. நாளை தினம் தென்னிந்தியாவில் இருக்கிற எல்லா ஊழியர்களும் ஜூம் இணைப்பு மூலமாக இணைந்து ஜெபிக்கிறதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களில் யார் யார் பங்கு பெறணுமோ தயவாய் பங்கு பெறும்படி அன்போடு நினைப்பூட்டுகிறேன். டெய்லி இரவு 9 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் அடியான் ஜூம் மூலமாக ஒரு பிரேயர் நடத்தி கொண்டு வருகிறேன். அநேகர் பங்கு பெறுகிறீர்கள். உங்களில் யாராகிலும் அதிலே வாய்ப்புள்ள பொழுது பங்கு பெற விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அந்த லிங்கை நாங்கள் தருகிறோம். இப்படி இக்கட்டு காலத்திலே ஒரு சிறு ஜெப குழுவாக கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதோடு மிஷனரி போர்டு பல சங்கிலி ஜெபங்களை, தொடர் ஜெபங்களை ஒழுங்கு பண்ணி நடத்துகிறார்கள். ஜெப ஒருங்கிணைப்பு குழு அவர்கள் பல ஜெபங்களை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஜெபிப்போம், ஜெயம் பெறுவோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த வேளையில் திரும்பி வரும் தேவ மகிமை என்று சொல்லுகிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். திரும்பி வரும் தேவனுடைய மகிமை, திரும்பி வரும் தேவனுடைய மகிமை. இன்று நமது வாழ்வில் ஒரு பக்கம் பல நெருக்கங்கள், மரண ஓலங்கள், பயங்கரங்கள் சூழ்ந்திருக்கிறது. நாமும் இன்றைக்கு நிற்கிறோம் என்று சொன்னால் தேவன் வைத்த ஒரு திட்டம்தான், தேவனுடைய ஒரு கிருபை தானே ஒழிய
வேறொன்றும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த நாட்களிலே இந்த நெருக்கங்களை பயன்படுத்தி நமக்குள் கர்த்தர் செய்ய வேண்டிய கிரியைகள் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்பதில் நாம் முதலாவது கவனம் செலுத்தணும். கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நாளிலே நாம் கர்த்தரை சந்திக்க போவோம் இல்லையா? ஆனால் இருக்கிற நிமிடங்களில் கிடைக்கிற வாய்ப்புகளில் அந்த தேவ மகிமைக்கு நாம் ஆயத்தமாகணும். அது ரொம்ப முக்கியம். சுத்திகரிக்கப்படுதல், சீர்திருந்துதல், கர்த்தருக்குள் பெற்றுக்கொள்ள வேண்டிய மறுரூபத்தை பெற்றுக்கொள்ளுதல். அடுத்தது நம்மால் இயன்றவரை பிறருக்காக மன்றாடுதல், பிறருக்கு நற்கிரியை செய்தல், இவைகளிலும் நாம் செயல்படுவோமாக. இது ரெண்டையும் மறக்க கூடாது. இன்றைக்கு தேவனுடைய மகிமை நம்மேல் வர வேண்டும், நம்முடைய சபைகள் மேல் வர வேண்டும், நம்முடைய தேசங்களிலே வர வேண்டும். அதுதான் நம்முடைய சிந்தனைக்கான முக்கிய விஷயம். அது திரும்பி வர வேண்டும் என்று நான் சொல்வது, ஏற்கனவே நம்மேல் இருந்த தேவ மகிமை சற்று விலகி நிற்கிறது. இன்றைக்கு தேவ கோபம் வந்திருக்கிறது, தண்டனைகளின் ஓலங்கள் நம்மை சூழ இருக்கிறது. ஆகவே நாம் நம்மை தாழ்த்த வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். கர்த்தருடைய பாதத்திலே அதிகமாக நம்மை தாழ்மைப்படுத்த வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். பெருமை பேச இடமே இல்லை, நான் நீதிமான் சொல்ல இடமே இல்லை, கர்த்தருடைய கிருபைக்குள் நான் நிற்கிறேன் என்பதுதான் உண்மை. உள்ளத்தின் ஆழம் கூட அதைத்தான் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அன்பானவர்களே, முதலாவது இக்கபோத்திலிருந்து ஒரு சாமுவேலுக்கு என்று சொல்லுகிறதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இக்கபோத் என்று சொல்லும் பொழுது 1 சாமுவேல் 4:21-22 1 சாமுவேல் 4:21-22 தேவனுடைய பெட்டி பிடிபட்டு அவளுடைய மாமனும் அவளுடைய புருஷனும் இறந்து போனபடியினால் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொல்லி அந்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடியினால் மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று என்றாள். ஆசாரியனாகிய பிரதான ஆசாரியனாகிய ஏலியினுடைய மகனாகிய பினெகாசுனுடைய மனைவி பிரசவ காலத்தில் யுத்தத்திலே இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தருடைய கையிலே படுதோல்வி அடைந்தபடியினாலும் இஸ்ரவேலர்கள் அந்த யுத்தத்திலே தேவனுடைய பெட்டியை யுத்த களத்துக்கு கொண்டு சென்று அதையும் பெலிஸ்தர் பிடித்து கொண்டு சென்ற பரிதாப சூழ்நிலை சரித்திரத்தில் முதல் முறையாய் சம்பவித்த காரணத்தினாலும் அவள் பிரசவித்து பெற்றெடுத்த பிள்ளைக்கு இக்கபோத் என்று பெயரிட்டாள். அதனுடைய அர்த்தம், கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு விலகி போயிற்று, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பிடிபட்டு போயிற்று, இஸ்ரவேலர் பெலிஸ்தர் கையில் படுதோல்வி அடைந்து விட்டார்கள் என்று சொல்லி இக்கபோத் என்று பெயரிட்டாள். இந்த பரிதாப சூழ்நிலையைத்தான் இந்த இக்கபோத் காட்டுகிறது, மகிமை இழந்து நிற்கிற அனுபவம். ஆனால் இந்த நிலை வருவதற்கு முன்னதாகவே தேவன் அதை சரிபடுத்த வேண்டிய ஆலோசனையை அவர் நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். 1 சாமுவேல் 1:20 1 சாமுவேல் 1:20 சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். உண்மையிலே இந்த இக்கபோத்தினுடைய பரிதாபத்தை மாற்றினவன் தான் சாமுவேல். அல்லேலூயா. இக்கபோத் பிறந்த பொழுது அவன் பிரதான ஆசாரியனுடைய பேரன், அவனுடைய
தகப்பன் பினகாசும் அவருடைய சகோதரன் ஒத்னியும் இறந்து போனார்கள். ஆகவே இந்த இக்கோபோத் தானே வரிசைப்படி பிரதான ஆசாரியனாய் வரவேண்டியவன். ஆனால் இக்கோபோத் மகிமை இழந்து போயிற்று. அதற்கு முன்னமே கர்த்தர் அங்கே ஒரு சாமுவேலை ஆயத்தப்படுத்தி இழந்து போன மகிமையை திரும்ப இஸ்ரவேலுக்கு கொண்டு வருகிறவனாக அவனை பிறப்பித்து உருவாக்கி எழுப்பிக் கொண்டு இருக்கின்றார். ஆகவே இன்றைக்கு நாம் முதலாவது பார்க்க வேண்டிய விஷயம், நமது வாழ்விலே என்ன இக்கபோத்துகள் இருக்கிறது, அது எப்படி சாமுவேல்களாக மாற்றப்பட வேண்டும். நம்முடைய சபையிலே, நம்முடைய தேசத்திலே தேவ மகிமை இழந்த நிலைமைகள் என்ன, எப்படி அந்த தேவ மகிமை நமக்கு திரும்பி வரும், இதை குறித்து சிந்திப்போம், இதை அதிகமாக விரும்புவோம். ஏற்கனவே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலுக்காக, ஒவ்வொரு உள்ளங்களிலும் ஆத்மாக்களிலும் எழும்புகிற உயிர் மீட்சியே ஆவிக்குரிய எழுப்புதல். அநேக மக்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில் சேர்க்கப்படுகிற பின்வாரியின் அனுபவம், அநேகர் தேவ ஆவியின் அபிஷேகம் பெற்று சத்தியத்தை கை கொண்டு சத்தியத்தின் வழி நடக்கின்ற அந்த மெய்யான சத்தியத்தின்படியான எழுப்புதலின் அனுபவம், அதுக்குத்தான் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். தேவ மகிமையை காண வேண்டும், அற்புத அடையாளங்களை காண வேண்டும், ஆத்தும ரட்சிப்பு பலமான ரட்சிப்பின் கிரியைகளை பார்க்க வேண்டும், அபிஷேகமும் ஆவியின் வரங்களும் வல்லமையாக கிரியை செய்ய வேண்டும். இந்த சாமுவேலுக்காகத்தான் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் எனக்கு தந்தார், கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். The product of our prayers. எத்தனை வருஷங்களாய் நாம் ஆவியிலே வாஞ்சித்து கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த சாமுவேல், அந்த எழுப்புதல், அந்த தேவ மகிமையின் கிரியைகள் நம்மிடத்தில் வரும். ஹல்லேலூயா! அதற்கான ஆயத்தங்களை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இப்பொழுதோ ஒரு இக்கபோத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், ஒரு இக்கபோத்தை நாம் பெற்றெடுத்திருக்கின்றோம். இதற்கு நாம் தான் காரணர்கள், அடுத்தவர்களை குறை சொல்லுவதல்ல. நம்மை தாழ்த்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாம் ஒரு இக்கபோத்தை பெற்றெடுத்திருக்கிறோம். தேவனுடைய மகிமை விலகி நிற்கிறது, தேவனுடைய கோபம் இன்றைக்கு தேசத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்திலே இந்த சாமுவேல் எழுப்புதல் நம் நடுவில் கிரியை செய்யும்படியாய் அவளோடு இந்த வார்த்தைகளை பின்தொடர்ந்து வருவீர்களாக. ஏன் இக்கோபோத், ஏன் இக்கோபோத்? முதலாவது இந்த இக்கோபோத்தின் நிலைமையை ஒன்று சொல்லிவிட்டு ஏன் இந்த இக்கோபோத்துக்கு வருவது நல்லது என்று நினைக்கிறேன். ஏன் இக்கோபோத்துன்னு பேர் போட்டா? அவள் பார்க்கிறாய் இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தியர் என்கிற சத்துருக்களுடைய கையிலே தோற்று போய் நிற்கிறார்கள், தோற்று போய் நிற்கிறார்கள். வழக்கமாய் யுத்த களத்திற்கு போனால் ஜெய கம்பீரத்தோடு வருவார்கள், அர்ப்பரிப்போடும் பாடல் ஆடல் மேள தாளத்தோடு வருவார்கள். இன்றைக்கோ அழுது புலம்பி ஓடி வருகிறார்கள், சத்துருவிடத்தில் அடி வாங்கி கொண்டு ஓடி வருகிறார்கள். என்ன சங்கடமான நிலை! இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பல தோல்விகளை சந்தித்து நிற்கலாம். இக்கபோத் தோல்வியின் அடையாளம், தோல்வியின் அடையாளம், சத்ருவின் கையில் தோல்வி. பிசாசானவன் தன் திட்டங்களை நிறைவேற்றுகிறான், தேவ பிள்ளைகள் தோல்வியடைந்து நிற்கிற அனுபவம் காணப்படுகிறது. ஆம், நாங்கள் என்ன செய்வது? உதவியற்றவர்களாய் இருக்கிறோமே, பிறருக்கு உதவி செய்ய வேண்டிய நாங்கள் இன்றைக்கு நாங்களே உதவியற்றவர்களாய் நிற்கிறோமே என்ற நிலையில் தான் பலர் இருக்கிற பரிதாப சூழ்நிலை. உண்மையை ஒத்துக்கொள்வோம், கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். டிஃபீட், ஒரு பெரிய தோல்வியிலே நின்று கொண்டிருக்கிற அனுபவம். கர்த்தருடைய பிள்ளையே, என்னை கேட்கிற தேவ ஜனமே, உங்க வாழ்க்கையை சிந்திச்சு பாருங்க. உங்க சந்தோஷம் இன்றைக்கு இருக்கிறதா? உங்களுக்குள்ள இருந்த சமாதானம் இன்றைக்கு இருக்கிறதா? உங்களுக்குள்ள இருந்த ஜப அனுபவம் இன்றைக்கு இருக்கிறதா? நீங்க பெற்ற அபிஷேகத்தினுடைய வல்லமை, அந்த வரங்களின் வெளிப்பாடு எவ்வளவு இருக்கிறது? ஒரு நாள் தீர்க்க தரிசனம் சொன்னீர்களே, இன்றைக்கு எங்கே போயிட்டு இருந்த தீர்க்க தரிசனம்? ஒரு நாள் நீங்கள் பேசின விசுவாச வார்த்தை,
நீங்கள் நின்ற விசுவாசத்தின் நிலைப்பாடு அநேகரை பார்த்து பின்பற்ற வைத்ததே. இன்றைக்கு உங்கள் நிலை என்ன? நீங்க அறியோ என்ன டிஃபீட், நீங்கள் ஒரு தோல்வியில் இருக்கிறீர்களா, ஒரு ஃபெயிலியராக காணப்படுகிறீர்களா? நம்மை இன்றைக்கு தாழ்த்தினால் நமக்கும் ஒரு சாமுவேலின் அனுபவம் உண்டு. அதை முன்வைத்துத்தான் நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களை குற்றவாளி என்று சொல்லி பேசுறதுக்கு வரல. நம்ம எல்லாரிடத்திலும் சில பகுதிகளில் தோல்வி இருக்கிறது. அந்த இக்கபோத் இன்றைக்கு மாறணும், சாமுவேல் எழும்பணும். அதுதான் நம்முடைய வாஞ்சையாக இன்றைக்கு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தனி வாழ்க்கையில் எங்கே தோல்வி, எங்கே சத்துரு ஜெயம் எடுத்து விட்டான்? உன்னை சோதித்து சோதித்து சில பாவங்களை கொண்டு போட்டு உன்னோடு போராடி போராடி கடைசியில் நீ விட்டு கொடுத்து விட்டாயா? அந்த பாவம் உன்னை மேற்கொண்டு விட்டதா? அந்த சோதனையிலே நீ அகப்பட்டு கிடக்கிறாயா? எழும்ப முடியவில்லையா? தோல்வியா? இக்கபோத்தா? இன்றைக்கு ஒரு சாமுவேலை எதிர்பார். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையில் நோக்கமாக இருக்கிறார். அந்த தோல்வியிலே உன்னை விட்டு விடுவது தேவனுக்கு சித்தம் அல்ல. ஆகவே இன்று ராத்திரி இந்த வார்த்தையின் மூலம் உன்னை தட்டி எழுப்புகிறார். மகளே மகனே, உனக்கும் ஒரு சாமுவேல் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இக்கபோத் இஸ் டிஃபீட் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். டிஃபீட் அண்ட் டிஸ்ட்ரக்ஷன். அழிவு, அழிவு, பயங்கரமான அழிவு. எவ்வளவு பேர் செத்து போனார்கள் யுத்தத்திலே. சத்துரு வெட்டி வீழ்த்து போட்டான். என்ன அழிவுகள்! சொந்த சகோதரங்கள் காணாமல் போய்விட்டார்கள். யுத்த களத்தில் முன்னின்றவர்கள் காணாமல் போய்விட்டார்கள். என்ன பயங்கரமான வேதனைகள்! கையோடு கைகோர்த்து நின்றவர்கள் இல்லை, பரிதாபங்கள், மனவேதனைகள், மனக்குமுறல்கள். என்ன செய்வது! இப்படிப்பட்ட ஒரு பெரிய அழிவின் காலத்துக்குள் இன்றைக்கு நாமும் நின்று கொண்டு இருக்கின்றோம். நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்களாக. இன்றைக்கு தோல்வியும் அழிவும் சேர்ந்து வந்திருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. உங்கள் வாழ்க்கையில் என்ன அழிவு வந்திருக்கிறது? என்ன டிஸ்ட்ரக்ஷனை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றீர்கள்? பொருளாதாரத்தில் அழிவா? செய்ய நினைத்திருந்த திட்டங்களில் உடைவா? என்ன நிலைமைகளிலே இன்றைக்கு தோல்வியை மட்டுமல்ல, பல அழிவுகளை, நஷ்டங்களை, இழப்புகளை, கஷ்டங்களை நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒரு பயங்கர இக்கபோத் வந்துவிட்டது. என் தேவன் எங்கே? என் தேவனுடைய மகிமை எங்கே? நான் இருந்த நிலை ஏது? இன்று நான் இருக்கிற நிலைமை ஏது என்று அடிக்கடி வேதனையினால் உன் உள்ளம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி இந்த இக்கபோத்துக்கு பதிலாக ஒரு சாமுவேலை தேவன் ஏற்கனவே எழுப்பிக் கொண்டிருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. அல்லேலூயா. வாழ்க்கையில ஒரு பக்கம் இந்த வேதனை, ஒரு பக்கம் இந்த தோல்வி, ஒரு பக்கம் இந்த அழிவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய உள்ளத்துக்குள்ளே தானே ஆவியானவர் ஒரு கிரியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார். ஒரு பக்கம் ஒரு புதிய நம்பிக்கையை துளிர்விட செய்து கொண்டிருக்கிறார். ஒரு சிறு விசுவாசத்தை உனக்குள்ளே கர்த்தர் எழுப்பிக் கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த சாமுவேல். ஹல்லேலூயா. உன்னை கர்த்தர் கைவிட மாட்டார். உன்னை குறித்து தேவன் ஒரு மகிமையான நோக்கத்தை வைத்திருக்கிறார். பயப்படாதே, கலங்காதே, விட்டு கொடுக்காதே. Fight back to get the glory back to you. நீ அந்த தேவ மகிமையை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு போராட்டத்தை இன்றைக்கு போராட வேண்டும். ஆசீர்வாதத்தை இழந்து நின்ற யாக்கோபு யாப்போக்கு நதிக்கரையிலே ஒரு இரவு முழுவதும் போராடினானே, காலையிலே ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் பெற்றுக் கொண்டான். அல்லேலூயா. You also should fight back to get the glory back. Hallelujah. இன்று இரவு கர்த்தர் உன்னை மறுபடியும் பிரகாசிப்பிக்க சித்தமாய் இருக்கிறார். இக்கபோத்தாகிய உன்னை ஒரு சாமுவேலாக எழுப்பி நிறுத்த என் தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஆகவே இது நீ தற்செயலாக இந்த வார்த்தையை கேட்கவில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் இதை உனக்கு கேட்பதற்காகவே உன்னை இதில் இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே அன்பர்களே, என்ன டிஸ்ட்ரக்ஷன்! அடுத்து ஒரு பெரிய அழிவு என்ன தெரியுமா? தேவனுடைய உடன்படிக்கைப்பட்டி பிடிபட்டு போயிட்டு. தோல்வி, அழிவு,
அதோடு கூட மாபெரும் பயங்கரமான தலைகுனிவும் அழிவும் என்னவென்றால் அந்த பரிசுத்தமான வல்லமையான தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி அந்த பெட்டி பெலிஸ்தன் கையில போயிருச்சு சரித்திரத்திலே முதல் முறை அதுதான் ஏலிக்கு தாங்க முடியல விழுந்து உயிரே விட்டுட்டான் அந்த செய்தி தன் ரெண்டு பிள்ளைகள் செத்து போனார்கள் யுத்தத்திலே ஒப்பனையும் பினகாசும் அவங்க யுத்தம் செய்யறதுக்கு போகல அந்த உடன்படிக்கப்பட்டி தூக்கிட்டு போனாங்க உங்களுக்கு தெரியும் சம்பவம் யுத்தத்துல தோல்வி வந்த உடனே இஸ்ரவேலர்கள் கூட்டம் கூடி நாம இப்போ கர்த்தருடைய உடன்படிக்கப்பட்டியை யுத்த களத்துக்கு கொண்டு போவோம் அப்ப கர்த்தர் ஜெயம் தருவார் அந்த நம்பிக்கையில தான் இந்த சீலோவில் இருந்த அந்த ஆராதனை கூடாரத்தில் இருந்த அந்த உடன்படிக்கப்பட்டிய தூக்கிட்டு போனாங்க தூக்கிட்டு போன பயங்கர ஆர்ப்பரிப்பு இஸ்ரவேலர்கள் பெலிஸ்தரெல்லாம் நடுங்கிட்டான் என்னமோ நடக்க போகுதப்பா அவங்க தேவன் ஏற்கனவே மகா பெரியவர்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அவரே வந்துட்டாருன்னு நினைச்சான் ஆனா உண்மை என்ன அவர் போகல அவர் பெட்டிதான் அங்க போச்சு அந்த பெட்டியின் மேல் அந்த கிருபாசனத்திலே கர்த்தர் அன்றைக்கு இருக்கல சங்கடம் இவர்கள் கர்த்தர் இருக்கிறார் என்று நம்பி பெட்டியை தூக்கிட்டு போயிட்டார் உண்மையிலே கர்த்தர் அவர்களோடு இல்லை பரிதாபமான ஒரு சூழ்நிலையில் இஸ்ரவேலர்கள் தேவனால் கைவிடப்பட்டு நிற்கார்கள் தேவன் கைவிட்டால் என்ன கதி அதுதான் அன்றைக்கு நடந்தது அதனாலதான் அவர் சொன்னான் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று தேவன் இஸ்ரவேலை விட்டு விலகினா யார் காப்பாற்ற முடியும் பெட்டியையே பிடிச்சிட்டு போயிட்டான் ஐயா பெட்டியையே பிடிச்சிட்டு போயிட்டான் இன்னைக்கு அப்படித்தானே இருக்கிறது சூழ்நிலைகள் எந்த லாக்டவுன்னாலும் ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படுவது தேவ ஆராதனை நம்மை மிகவும் தாழ்த்த வேண்டியது அவசியமா இருக்கு நம்ம பல ரீசன்ஸ் சொல்லலாம் தேர் ஆர் மெனி மெனி ரீசன்ஸ் ஆனா நம்மளை ரொம்ப தாழ்த்தணும் தேவ ஆராதனை தடைபட்டு போகுது அதையே பிடிச்சிடுறாங்களே பிட்டி பிடிபட்டு போயிற்று இந்த சங்கடம் இந்த தலைமுறைக்கு வந்துவிட்டது நாம் அதுக்கு ஆளாக இருக்கிறோம் ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மை தாழ்த்த வேண்டிய நேரத்திலே ஆகி இருக்கின்றோம் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று இக்கபோத்தை பெற்றெடுத்து விட்டோம் அதுதான் அந்த பரிதாபமான நிலைமை இதுக்கு காரணம் என்ன என்று பார்த்தால் முக்கியமாக ஆசாரியர்களுடைய தோல்விதான் அந்த அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த ஆசாரியர்கள் என்று சொல்லும் பொழுது பிரதான ஆசாரியனுக்கு அடுத்தபடி நின்று ஊழியம் செய்யக்கூடியவர்கள் ஏலிக்கு ஏலியுடைய பிள்ளைகள் ஒப்புனி பினகாஸ் இவங்க தான் முக்கியமான ஆசாரியர்கள் இந்த ஆசாரியர்களுடைய தோல்வி பிரதான ஆசாரியனுடைய தோல்வி ஆசாரியர்களுடைய தோல்வி புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது கர்த்தர் நம் எல்லாரையும் இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு நம் எல்லாரையும் கர்த்தர் பிதாவுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார் என்று படிக்கிறோம் அந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டிலே விசுவாசிகளாகிய கூட்டத்திலும் ஆசாரியர்கள் என்று அவர்களுக்கும் அந்தஸ்து கொடுத்திருக்கு எதற்கு அந்த பழைய காலத்துல ஆசாரியம் மட்டும்தான் பலி செலுத்த முடியும் ஆசாரி கூடாரத்துக்குள்ள போக முடியும் கிருபாசனத்து பக்கத்துல போக முடியும் ஆனா புதிய ஏற்பாட்டுல ஒவ்வொரு தனித்தனி விசுவாசியும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் கிட்டி சேரலாம் அந்த டைரக்ட் ரிலேஷன்ஷிப் வித் காட் அதுதான் சொல்லியிருக்கு அதே வேளையிலே சபை என்கிற அமைப்பையும் கர்த்தர் புதிய ஏற்பாட்டுல தந்திருக்கிறார் அங்கே ஊழியர்கள் அப்போஸ்தலர்கள் எல்லாம் தந்திருக்கிறார் சோ இந்த அனுபவத்தை நாம் எதிலே கடைபிடிக்கணுமோ அதுல கடைபிடிக்கணும் அந்த நேரடியாய் கர்த்தரிடத்தில் செல்லுகின்ற அந்த அனுபவத்தை எந்தெந்த காரியத்துல கடைபிடிக்கணுமோ அதுல கடைபிடிக்கணும் ரெண்டையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது சிலர் அதனால ஊழியக்காரங்களே புதிய ஏற்பாட்டுல தேவை கிடையாது சபை என்பது கிடையாது பழைய ஏற்பாட்டுல போல அந்த பிரதான ஆசாரியன் ஆசாரியன் லேவியன் என்கிற ஒழுங்குகள் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அது தவறு புதிய ஏற்பாட்டுல பிரதான அப்போஸ்தலன் உண்டு அப்போஸ்தலர்கள் உண்டு கண்காணிகள் உண்டு மேய்ப்பர்கள் உண்டு எல்லா வரிசைகளும் உண்டு சபை உண்டு ஆகவே சில அனுபவங்களிலே நம்மை ஆசாரியர்களாக்கினார்னு சொல்லும் பொழுது எல்லாரும் கிட்டி சேருகிற பாக்கியத்தை தந்தார்
ஆனால் சில அனுபவங்களிலே நம்மை நடத்துகிற மேய்ப்பனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். நம்மை நடத்துகிற அப்போஸ்தலனுக்கு கண்காணிகளும் மேய்ப்பர்களும் விசுவாசிகளும் கீழ்ப்படிந்து நடக்கணும். இவைகளை புரிந்து கொள்வோமாக. சரி, நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம எல்லா கூட்டத்தாரும் லெட் அஸ் டேக் த பிளேம் அப்பான் அஸ் யாரோ ஒருத்தர் தலையில வைக்க வேண்டாம்னு சொல்றேன். நம்ம எல்லாருமே சில பகுதியில ஆசாரியர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆகவே இங்கே பார்க்கும் பொழுது 1 Samuel 2:12 பார்க்கிறோம், ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. நம்பர் 1, கர்த்தரை அறியாத ஆசாரியர்கள். அதனால் தான் இன்றைக்கு இக்கபோத்து பிறந்திருக்கிறான். கர்த்தரை அறியாத ஆசாரியர்கள். இந்த எல்லா கூட்டத்துக்கும் இதை ஃபிட் பண்ணி கொள்ளுங்க. ஒரு கூட்டத்தை மட்டும் நான் டார்கெட் பண்ணி பேசல. புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிற கூட்டம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட ஆசாரியர்களாக்கப்பட்ட கூட்டம் கர்த்தரை அறியவில்லை. அறிய வேண்டிய அளவுக்கு அறியவில்லை. ஏன் அறியவில்லை? சர்ச்சுக்கு சண்டே மட்டும் வருவார்கள், பைபிள் ஸ்டடிக்கு வரமாட்டார்கள், உட்கார்ந்து வேதம் படிக்க மாட்டார்கள், கருத்தோடு வாசிக்க மாட்டார்கள். அதனால் கர்த்தரை அறியவில்லை. கற்றுக்கொள்ளுகிற வேத வசனத்தை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள். அதை நடைமுறைப்படுத்தினால் தானே கர்த்தரை அறிய முடியும். கர்த்தர் எப்படி நடத்துகிறார், இந்த வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நான் நடந்தேன், அப்ப கர்த்தர் இப்படி எல்லாம் என்னை நடத்தினார், அதான அனுபவம், அதான சாட்சி, அதான கர்த்தரை அறிகிற அறிவில் வளருவது. வேதத்தை படிப்பதும் அந்த வேதத்தின்படி வாழ்வதும் கர்த்தரை அறிகிற அறிவிலே நம்மை உயர்த்தும். ஆனா இன்றைக்கு உள்ள தலைமுறைக்கு இது மிகப்பெரிய ஃபெயிலியராக இருக்கிறது. உள்ளத்தை தொட்டு சொல்லுங்கள், நீங்கள் வேதத்தை எந்த அளவு வாசிக்கிறீர்கள், நீங்கள் வேத உபதேசத்தை எந்த அளவு கேட்கிறீர்கள். இன்றைக்கு நாம் இவைகளை சரிபடுத்தியாக வேண்டும். ஏன் மகிமை விலகிற்று, ஏன் பிரகாசம் இருளாய் மாறினது? இதுதான் காரணம், கர்த்தரை அறியாத ஆசாரியர்கள். தேவ பிள்ளையே, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று தீர்மானம் எடுங்க. பைபிளை நல்லா வாசிப்பேன், பைபிள் வசனத்தை போதிக்கிற பைபிள் ஸ்டடி நல்லா கேட்பேன். சும்மா கட்டுக்கதைகளை கேட்டா விசுவாசம் வளராது, இடரலும் குழப்பமும் தான் வளரும். சில சொந்த கதைகளை பேசிட்டு இருப்பாங்க, அவங்க தான் உங்க உள்ளத்துல ஒரு ஹீரோவா மாறுவாங்க, கிறிஸ்து உங்க உள்ளத்துல ஏற மாட்டார். நீங்க கிறிஸ்து மயமாக்கப்படணும். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஊழியக்காரனுடைய ஃபாலோவரா மாறக்கூடாது. நமக்கு இங்க ரசிகர் மன்றம் கிடையாது. சபைகளுக்குள்ள ஒரு ஊழியக்காரனுடைய ரசிகன் அப்படி அல்ல, நாம் கிறிஸ்துவின் சீஷர். அல்லேலூயா. சில இடங்கள் இப்படிதான் ஆயிப்போகுது. அதனால நம்ம வேத வசனத்தை அறிந்து அந்த வசனத்தை வாழ்க்கையில் அப்ளை பண்ணி கிறிஸ்துவை கர்த்தரை நாள்தோறும் அறிந்து தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைவோமாக. அல்லேலூயா. ஊழியக்காரர்களுக்கு இதான் நிலைமை. ஆசாரியர்கள் என்று சொல்லும் போல அடுத்த குரூப் யாரு? அந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களை போல புதிய ஏற்பாட்டில் அழைக்கப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள். அநேக ஊழியர்கள் உட்கார்ந்து வசனம் படிக்கிறது இல்ல, சத்தியத்தை ஆராய்கிறது இல்ல, உபதேசத்தை பகுத்து போதிக்கிறது இல்ல. மேடையில நிப்பேன், அங்க அருளப்படும், அதை நான் வெளிப்படுத்துவேன். அது ஒரு பார்ட் தான். வெளிப்பாடு பிரசங்கத்துக்குள்ளே வரும், அது வரணும், நல்லா அது பிரயோஜனப்படும். ஆனா அந்த ஒன்றையே வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்க கூடாது. ஏன் ஆண்டவர் இதை எழுதி தந்திருக்கிறார்? அப்ப நான் இது வேண்டாமே, நீ கண்ணை மூடிட்டு என்ன அடிச்சு விட்டுட்டு போயிடலாமே. இல்ல, தேவ ஊழியரே, நீங்க உட்கார்ந்து படிக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் இதை தந்திருக்கிறார். This Bible is an university, do you know? இது ஒரு பெரிய பல்கலைக்கழகம். அத்தனை அறிவும் இதுல இருக்கிறது. மக்கள் வாழ்வுக்கு தேவையான அறிவு, மக்கள் பரலோகம் செல்லுவதற்கு தேவையான அறிவு, அத்தனை இதுல இருக்கு. நம்ம உட்கார்ந்து படிக்கணும். கர்த்தரை அறியாத ஊழியர்கள், மனம் போல சபையை நடத்துகிற ஊழியர்கள், யாரோ நடத்துறத பார்த்து காப்பி அடித்து நடத்துகிற ஊழியர்கள், தங்களுக்கு தெரிந்த நியாயம்தான் சரி என்று சொல்லிக் கொண்டு நடத்துகிறவர்கள், இதனாலதான் தேவ மகிமை போயிட்டு. இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்திலே வசனத்துக்கு திரும்பி வருவோம். Let us come back to the Bible, then the Lord's glory will come back to us. நிச்சயமாக நாம பைபிளுக்கு திரும்புவோம், கர்த்தருடைய மகிமை நமக்கு நேராய் திரும்பி வரும்.
பைபிளை விட்டு விலகி போனதுனால பைபிள் அடிப்படைகளை விட்டு விலகி போய் தனக்கு இஷ்டமான ரெண்டு வசனங்களை எடுத்துக்கிட்டு பைபிளுடைய தாற்பரியத்தை அறியல. அதனாலதான் நமக்கு முன்னோடின ஊழியக்காரங்களை மதிக்கணும். அப்போஸ்தலர்கள் அவர்கள் வேதத்தை உட்கார்ந்து ஆராய்ந்து படித்தார்கள். அவர்கள் புத்தகங்கள் எழுதி வைத்தார்கள். உபதேசங்களை விளக்கி கூறினார்கள். அதையெல்லாம் சிலர் அப்படி தூக்கி வீசிட்டு பழைய பரிசுத்தவான்கள் எழுதின புத்தகங்களை கூட வாசிக்க மாட்டார்கள். எல்லாம் இவர்களுக்கு ஒரு புது வெளிப்பாடு. எங்கேயோ சபையை திருப்பி விட்டீர்கள். தேவ மகிமை போயிற்று. இன்றைக்கு திருந்துங்கள். பைபிளுக்கு திரும்பி வாருங்கள். உபதேசத்துக்கு திரும்பி வாருங்கள். அடிப்படையை மாற்ற நினைக்காதீர்கள். அடிப்படைக்கு நீங்கள் திரும்புங்கள். அப்பொழுது நிலை பெறுவீர்கள். தேவனுடைய மகிமை நம்மிடத்தில் வரும். அல்லேலூயா. இதான் உங்க மிஸ்டேக். இரண்டாவது, 1 Samuel 2:13-17 படிச்சா இந்த பலி செலுத்தப்படும் பொழுது ஒரு முக்கூர் உள்ள ஆயுதத்தை கொண்டு வந்து, இப்பொழுது திரிசூலம்னு வச்சிருக்காங்களே, இந்த முக்கூர் உள்ள ஆயுதத்தை கொண்டு வந்து அதுல ஒரு குத்து குத்திடுவான். அதுல வர்ற இறைச்சி எல்லாம் அவனுக்கான். இப்படி கர்த்தருக்கு செலுத்தப்படுகிற பலியில இவன் குறுக்கிட்டு தொந்தரவு கொடுக்கிறான். இது அவன் செய்த தப்பு. பலியை தன் இஷ்டத்துக்கு செயல்படுத்தின ஆசாரியர்கள். பலி எவ்வளவு பரிசுத்தமானது, எவ்வளவு பயபக்தியானது, அதை இவன் இஷ்டத்துக்கு போய் ஒரு முக்கூருள்ள ஆயுதத்தை போட்டு அங்க குத்துறது. நீ எப்படி அந்த ஆராதனையை உன் இஷ்டத்துக்கு மாற்ற முடியும்? நீ எப்படி கர்த்தருடைய பரிசுத்த ஆராதனையை உன் இஷ்டத்துக்கு மாற்ற முடியும்? இடையில ஏன் உன் முக்கூருள்ள ஆயுதத்தை கொண்டு அங்க குத்துகிறாய்? இதுதான் தப்பு. பழைய காலத்திலிருந்து எவ்வளவு பயபக்தியாய் தேவ ஆராதனைகள் நடந்து வந்தன. இன்னைக்கு எல்லா ஆட்டமும் பாட்டமும் வேடிக்கையுமாய் மாற்றி இருக்கிறீர்கள். இதனால் தான் தேவ மகிமை போயிற்று. வெறும் வேர்ல்ட்லி பிளஸர்ஸ் வந்திருக்கிறது. வெறும் எமோஷன்ஸ் கிண்டில் பண்ணி விடுகிற சூழ்நிலைகள் வந்திருக்கிறது. உணர்ச்சியை தூண்டி விடுகிறது. மனுஷனுடைய உணர்ச்சியை தூண்டி விட்டா அவன் ஆவிக்கு பிரயோஜனப்படுமா? அவனுடைய ஆவிக்கு பிரயோஜனப்படணும்னா அவனுடைய ஆவியை தட்டி எழுப்பணும். அது பரிசுத்த ஆவியினாலதான் முடியும். ஒன்னாலும் என்னாலும் முடியாது. அந்த பரிசுத்த ஆவியானவர் வைத்த ஒழுங்கின்படி, வேத வசனத்தின் ஒழுங்கின்படி பாடல், ஆராதனை, சாட்சி, செய்தி எல்லாம் இருக்கட்டும். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அங்கே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். செய்தியும் அப்படித்தான். செய்தி தேவ செய்தியா இருக்கட்டும், நம்ம செய்தியா இருக்க வேண்டாம். உலக செய்தியா மாறி போயிட வேண்டாம். உலகத்துக்கு ஏற்ற செய்தியா மாறிவிட போக வேண்டாம். கர்த்தருடைய செய்தியை கொடுக்கத்தான் கர்த்தருடைய ஆசாரியன் அழைக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய சேனைகளின் கர்த்தருடைய தூதன் என்று அவன் அழைக்கப்படுகிறான். ஏனென்றால் அவன் கர்த்தருடைய தூதை கொண்டு வருகிறவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து பாருங்கள், இதே காரியத்தில் காணிக்கையை துஷ்பிரயோகம் செய்த ஆசாரியர்கள். அது கர்த்தருடைய காணிக்கையாக்கும். பல மக்கள் கொண்டு வந்து படைத்ததாக்கும். அந்த முன்னன் தொடை எனக்கு எடுத்துட்டு போ, இந்த பார்ட்ட அங்க கொண்டு போ, அத நீ எனக்கு பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் தான். இதெல்லாம் அந்த வசனத்தில் எழுதி இருக்கிறது. காணிக்கையிலே விளையாட ஆரம்பித்து விட்டார்கள். அதுதான் தேவ மகிமை போய்விட்டது. காணிக்கையை துஷ்பிரயோகம் செய்த ஆசாரியர்கள். இன்றைக்கு யார் கையிலெல்லாம் காணிக்கை வாங்குகிற பொறுப்பு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் அதை கணக்கு எழுதுகிற பொறுப்பு இருக்கிறதோ, மிக மிக பயபக்தியோடு ஒரு சின்ன ஒரு அமௌண்ட்டுக்கும் கரெக்டான முறையில் செய்ய வேண்டும். நியாயாதிபதி வாசல் அருகே நிற்கிறார். இந்த எஜமான் கணக்கு கேட்கிற எஜமானாக்கும். சும்மா விடுவார் என்று தப்பெண்ணம் கொண்டு விடக்கூடாது. கிருபையுள்ள தெய்வம் ஆனால் உன் கணக்கை எனக்கு ஒப்புவி என்று கேட்பார். உத்தமன் யார், உண்மை உள்ள ஊழியக்காரன் யார், பொல்லாதவனும் சோம்பனுமான ஊழியக்காரன் யார் என்பதை அவர் பார்ப்பார். ஆகவே இந்த நிலைமைகள் இருக்கக்கூடாது. விசுவாசிகளா இருக்கிறவங்க அப்படிதான். ஆராதனைகள்ல நீங்க போய் தலையிடக்கூடாது. உங்க இஷ்டத்துக்கு ஆராதனை நடத்தணும் பாஸ்டரை நிர்பந்திக்க கூடாது. நீங்க வேதத்தை அறிந்து நடவுங்கள். கர்த்தருக்கு பயந்து நடவுங்கள். அபிஷேகம் பெற்ற ஊழியக்காரனை நடத்த விடுங்கள். அவனு கையை பிடிச்சு இழுக்கால். வண்டியில ஒரு டிரைவர் தான் வண்டியை ஓட்டணும். நீங்க எல்லாரும் போய் ஸ்டியரிங்க பிடிச்சீங்கன்னா வண்டி எங்க போகும்? இன்னைக்கு சிலர் அப்படிதான்,
சர்ச் கமிட்டி வைத்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. உங்களுக்கு அடாத காரியத்தில் கை வைக்காதீங்க. தேவ மகிமை போயிற்று. எச்சரிப்பா இருப்போம். இன்றைக்கு காணிக்கை துஷ்பிரயோகம் நடந்திருக்கிறது. அடுத்து என்ன பண்ணிட்டான் பாருங்க, 1 சாமுவேல் 2:22. இந்த ஆசரிப்பு கூடார வாசல்ல கூடுகிற ஸ்திரீகளோடு விபச்சாரம் பண்ணுகிறான். யாரு? ஆசாரியர். ஒழுங்கற்று நடந்த ஆசாரியர்களால் தேவ மகிமை போயிற்று. இந்த கடைசி காலத்திலே இப்படிப்பட்ட போராட்டங்கள் அதிகரித்திருக்கிறது. ரொம்ப பயபக்தியோடு மிகுந்த மனத்தாழ்மையோடு கர்த்தருடைய பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுகிறவர்களாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்படுவோம். கிருபைக்குள் மறைந்து நிற்க வேண்டும். நான் தான் பெரியவன், நான் எல்லாம் சாதிச்சிருவேன். இந்த பெருமை எல்லாம் நின்னாதான் we are exposed to the evil. பெருமைகள், மனமேட்டிமைகள், ஜபமற்ற அனுபவங்கள் மாறட்டும். இன்றைக்கு அவைகளினால் அல்லவோ சபைகளுக்கு கெட்ட பெயர். விசுவாசியே, முன்னால நின்று நடத்துகிறவரே, ஊழியங்களில் பொறுப்படுத்தி நிற்கிறவர்களே, உடைய சாட்சியை காத்துக்கொள்ளுங்க. கள்ள தொடர்புகள், கெட்ட தொடர்புகள் வேண்டாம். பரிசுத்தமாயிரு. குடும்பத்தின் ஒழுங்குக்குள்ளே கரெக்டா இருங்க. கணவன் மனைவி ஒழுங்கை காத்துக்கொள்ளுங்க. இயேசு சீக்கிரமாய் வருகிறார். சகோதரன் சகோதரின்னா சகோதரன் சகோதரி தான். அதுக்கு மிஞ்சி சிந்தனையில போக கூடாது, செயல்ல போகக்கூடாது, பார்வையில போகக்கூடாது. எச்சரிப்படைவோமாக. ஆசாரியர்கள் வாசல்லே அக்கிரமம் பண்ணினா தேவ மகிமை போயிடுச்சு. அப்புறம் 1 சாமுவேல் 2:25 தகப்பன் புத்தி சொல்றான், எப்பா இப்படி எல்லாம் கேள்விப்படுறேன், இது சரியில்லை அப்படின்னு சொன்ன, அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமற் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். பிரதான ஆசாரியனுக்கு கீழ்ப்படியாத ஆசாரியர்கள். பிரதான ஆசாரியன் வயசானவர், அவருக்கு ஒருவேளை திடகாத்திரமா எல்லாம் செய்யக்கூடிய நிலைமை இருந்திருக்காது. ஆனால் அவன் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிரதான ஆசாரியன். அவன் சொல்றத இவங்க கேட்கறது இல்லை. கீழ்ப்படியாமையினாலே தேவனுடைய மகிமை போகிறது. ஊழியர்கள், உங்களை நடத்தும்படி கர்த்தர் யாரை வைத்திருக்கிறார், அந்த அபிஷேகம் பெற்ற மனிதனுக்கு கீழ்ப்படியுங்கள். நீ கீழ்ப்படியாவிட்டால் நீ என்னதான் செஞ்சாலும் தேவ மகிமை அங்க இருக்காது. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். இன்னைக்கு அநேகருக்கு கீழ்ப்படிதல் வரமாட்டேங்க. கீழ்ப்படிதல் வேணும். விசுவாசிகளே, உங்களை நடத்துகிற ஊழியர்கள் ஒருவேளை தோற்றத்திலே ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். எங்களில் சிலர் பலவீனர்கள், எங்களில் சிலர் அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவர்கள், எங்களில் சிலர் பெரிய ஒரு தோற்றம் இல்லாதவர்கள். ஆனால் எங்கள் எல்லார் மேலும் கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது, கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது. அதை கனம் பண்ணுவது தான் உங்களுடைய வேலை. அதை கனம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, உங்க ஊழியக்காரருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள் என்றால் மகிமை போய்விடும். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளினாலே தேவ மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று. இன்றைக்கு நம்முடைய தவறுகளை உணர்வோம். தேவ மகிமை ஏன் என் வாழ்க்கை விட்டு விலகிற்று? என் சபத்தில் பெரிய பெரிய கிரியை நடந்ததே இன்றைக்கு இல்லையே? என்னுடைய வார்த்தையினாலே கர்த்தர் கிரியை செய்தாரே, இன்றைக்கு அது இல்லையே? நம் முழங்கால் போட்டால் அற்புதங்கள் நடந்ததே, இன்றைக்கு எங்கே போயிற்று? இதையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள், நான் சொன்ன இந்த 5 காரியங்களிலே ஏதேனும் ஒரு காரியத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு குறை இருக்கும் என்றால் இன்றைக்கு ஒத்துக்கொள்வோம். இன்றைக்கு நம்மை தாழ்த்துவோம், திருந்துவோம். கர்த்தர் நிச்சயமாய் 1 சாமுவேலை உன்னிலே உருவாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்பொழுது இந்த சாமுவேலை குறித்து நாம் பார்க்கலாம். இந்த சாமுவேலை பற்றி அவள் சொன்ன வார்த்தை, ஒரு கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். 1 சாமுவேல் 1:20 1 சாமுவேல் 1:27 பாருங்க, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. 2 வசனத்தில் அவன் சொல்றது, ஜபத்தினால் பெற்ற பிள்ளை,
ஜபத்தினால் பெற்ற பிள்ளை. அப்போ இக்கபோத்தை மாற்றி ஒரு சாமுவேல் எழும்ப வேண்டும் என்றால் அடிப்படை ஜபம், விண்ணப்பம், கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது. இதுதாங்க நம்ம வாழ்க்கையில இக்கபோத்தை அகற்றி சாமுவேலை எழுப்பும். அல்லேலூயா. ஜபம். இந்த அன்னாள் பிள்ளை இல்லாமல் மிகுந்த வேதனை உள்ளவளாக வெறுமையோடு வாழ்ந்தாள். அவளுடைய சக்களத்தியாகிய பெண்ணினாளுடைய நிந்தை பேச்சுகள், பரிகாச பேச்சுகள் அந்த வேதனையை சுமந்து வாழ்ந்தாள். மிகுந்த மனக்கிலேசத்தோடும் வேதனையோடும் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தாள். அப்படி வாழ்ந்த வேளையில்தான் ஒரு முறை சீலோவில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு அல்லது இந்த இந்த கூடாரத்துக்கு அவர்கள் குடும்பமாய் வந்திருந்த பொழுது 1 சாமுவேல் 1:10 அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். எப்படி சாமுவேலை பெற்றாள்? நாமும் எப்படி ஒரு ரிவைவல் என்ற சாமுவேலை பெற்றுக்கொள்வது? ஒரு கர்த்தருடைய மகிமை மறுபடியும் நம் வாழ்வை நிரப்புகிற ஒரு சாமுவேலை அந்த அனுபவத்தை எப்படி பெற்றுக்கொள்வது? அன்னாளை போல ஜபத்தினால், ஜபத்தினால் கிடைத்த பிள்ளை, ஜபத்தினால் கிடைத்த பிள்ளை. மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 12 வசனத்தில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள், வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணினாள். 13 வசனத்தில் அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது. அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, சத்தம் கேட்கப்படவில்லை. அதனால் இவள் குடித்து வெறித்திருப்பாள் என்று அந்த மூத்த ஊழியர் ஏலியே தப்பு கணக்கு போட்டார். அப்படி ஒரு ஜபம், அதுதான் சாமுவேலை பெற்றெடுக்க வைத்த ஜபம். தேவ பிள்ளையே, நம்முடைய ஜபங்களை இன்னும் மறுரூபமாக்க வேண்டும். நம்முடைய ஜபங்களில் கர்த்தருடைய கிரியை ஒன்று கூட சேர்க்கப்பட வேண்டும். ஆவியானவருடைய கிரியை சேர்க்கப்பட வேண்டும். யூத அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது, கடைசி காலத்தில் வாழ்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். உன் மாம்சத்துல ஜபமனாத, பரிசுத்த ஆவிக்குள் ஜபம் பண்ணு. அப்பொழுதுதான் உன்னிலிருந்து ஒரு சாமுவேல் புறப்பட முடியும். அல்லேலூயா. நீ இந்த சூழ்நிலைகளை பார்த்து ஒரு பாரம் உன் உள்ளத்தை தாக்க வேண்டும். கிதியோன் சொன்னான், கர்த்தர் எங்களோடு இருந்தால் இதெல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பானேன். அவனை கொண்டுதான் எழுப்புதல் வந்தது. அல்லேலூயா. அன்னாள் மனங்கசந்து அழுதாள், அவளை கொண்டுதான் எழுப்புதல் வந்தது. அவளுக்கு மட்டுமல்ல, அந்த சாமுவேல் முழு இஸ்ரவேலுக்கும் நாயகனாக எழும்பினான். அப்ப அவளுடைய அந்த அழுகையின் ஜபம், நீண்ட நேர ஜபம், மனக்கிலேசத்தோடு முணுமுணுத்து 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 முணுமுணுத்து, ஆண்டவரை குறை சொல்லி அல்ல, அவ அப்படி அந்த உதட்டினால பெரிய சத்தம் போடாம, ஆனா அப்படி முனங்கி 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 ஜபிச்சுட்டே இருந்தா, புறாக்கள் ராத்திரி கூட்டுல உட்கார்ந்து குரு 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 குருன்னு சத்தம் போடுற மாதிரி அப்படியே உரிமை கொண்டிருந்தாய். அந்த ஜபம்தான் சாமுவேலை கொண்டு வந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளையே, நம்முடைய ஜபங்கள் மறுரூபமாகட்டும். சோர்ந்து போகக்கூடாது. இது ஜபிக்க வேண்டிய நாட்கள். இது ஐயோ ஐயோ என்று யோசிக்க வேண்டிய விஷயம் அல்ல. அந்த யோசனைகளை எல்லாம் ஜபமாய் மாற்ற வேண்டிய நாட்கள் இது. யோசனைக்கு இடம் கொடுத்தா பயமும் திகிலும் தான் நம்மளை பிடிக்கும். நம்ம அப்படியே சாத்தான் கட்டி போட்டுருவான். ஆனா எந்த சிந்தை வந்தாலும் உடனே அது அப்படியே கன்வெர்ட் இட் இன்டு எ பிரேயர், கன்வெர்ட் ஆல் யுவர் வொரிஸ் இன்டு பிரேயர். உங்கள் கவலைகளை எல்லாம் சூத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தினாலும் ஜபத்தினாலும் தெரியப்படுத்துங்கள். அதான் நடக்கணும் அன்னைக்கு. கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அது ஒவ்வொன்றையும் உடனே உடனே சிந்தனையிலிருந்து ஜபமா அங்க அனுப்புங்க. உங்களுக்குள்ள இருந்து ஒரு சாமுவேல் புறப்படுவான். ஹல்லேலூயா. இரண்டாவது, இது பொருத்தனையினால் கிடைத்த பிள்ளை, வெறும் ஜபம் அல்ல. அந்த 1 சாமுவேல் 1:11 பார்க்கின்றோம்,
சேனைகளின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள் எவ்வளவு நாள் அன்னால் ஜெபம் பண்ணினா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பிரேயர் தேவ சமூகத்தில் வந்து நீண்ட நேரம் ஜெபித்தா அல்ல இன்னொரு சிறப்பு என்னன்னா ஒரு பொருத்தனை செய்தாள் அல்லேலூயா என்ன பொருத்தனை எனக்கு நீங்க தருகிற பிள்ளை எனக்குன்னு வேண்டாம் அந்த பிள்ளைய நான் கர்த்தருக்கே தந்துடுறேன் கர்த்தருடைய ஊழியத்துக்கு தந்துடுறேன் அதான் பொருத்தனை அதனாலதான் ஆண் பிள்ளையை தாருன்னு கேட்டா ஏன்னா அந்த காலத்துல பெண் பிள்ளைகளுக்கு ஊழியத்துல வாய்ப்பு கிடையாது அப்ப பெண் பிள்ளை பிறந்தா பொருத்தனை நிறைவேற்ற வாய்ப்பு இல்லை கிளியரா கேட்டா ஒரு ஆண் பிள்ளையை தார் நான் அந்த பிள்ளைய உங்களுக்கே தந்துடுறேன் நான் கையில வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கணும்னு ஆசைப்படல என் நிந்தை நீங்கணும் அதுதான் அவளுடைய நிந்தை மட்டுமல்ல தேசத்தின் நிந்தையே மாற்றுகிற சாமுவேலை கர்த்தர் கொடுத்தார் அல்லேலூயா ஒருவேளை அந்த பொருத்தனைக்காகத்தான் கர்த்தர் இவ்வளவு காலம் அவளுக்கு கொடுக்காமல் இருந்தாரோ சில பொருத்தனைகளை நாம் செய்வதற்காக வேண்டித்தான் கர்த்தர் நம்முடைய வாழ்வினுடைய ரிவைவலை கொஞ்சம் டேரி பண்ணி கொண்டு இருக்கிறாரோ சிந்தித்து பாருங்கள் இவ்வளவோ வாஞ்சிப்பீர்கள் பல தடவை ஜபித்திருப்பீர்கள் ஆனால் என் ஜப வாழ்விலே ஒரு ரிவைவல காணலையே என் வேத வாசிப்புல ஒரு எழுப்புதல காணலையே என் ஆத்துமாதாய அந்த முயற்சிகள்ல ஒரு எழுப்புதல நான் காணலையே என்னுடைய ஆராதனை துதியில நான் ஒரு எழுப்புதல காணலையே கர்த்தருக்கான வைராக்கியத்துல ஒரு எழுப்புதல காணலையே அப்படிலாம் நீங்க நினைக்கிறீங்கல்ல சில வேளை சிலருக்கு சில பொருத்தனைகள் செய்யும்படி கர்த்தர் ஏவி கொண்டிருக்கலாம் பரிசுத்தாவியானவர் அப்படி ஏவுகிறார் என்றால் வசனத்தை கொண்டு அதை காட்டுகிறார் என்றால் நீங்கள் அந்த பொருத்தனை செய்து கொள்ளுங்கள் எத்தா செய்தது போல அவசர பொருத்தனைகள் உங்க மனம் போல எதுவும் செஞ்சிடாதீங்க தேவ ஆவியின் நடத்துதலோடு பரிசுத்த வேத ஒழுங்குக்கு ஒத்த நல்ல தீர்மானங்களை பொருத்தனைகளாக செய்யுங்கள் அப்பொழுது கர்த்தர் உங்களை உயிர்ப்பிப்பார் அல்லேலூயா இது பொருத்தனையினால் கிடைத்த பிள்ளை அடுத்து என்ன தெரியுமா இது அர்ப்பணிப்பினால் கிடைத்த பிள்ளை அவளுடைய பொருத்தனை என்ன இந்த பிள்ளைய உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் அதான் அவளுடைய பொருத்தனை பொருத்தனை பலதும் செய்யலாம் இவள் ஒரு பொருத்தனை பண்ணினால் அதனால் இந்த பிள்ளை கிடைத்தது அந்த பொருத்தனை எந்த பொருத்தனை என்று கேட்டால் நான் அந்த பிள்ளைய உங்களுக்கு அர்ப்பணிப்பேன் என்ற பொருத்தனை அதே மாதிரி ஒன்று சாமுவேல் 1:28 பார்க்கிறோம் அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றால் அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் அந்த பிள்ளையை கரெக்டா கொண்டு வந்துட்டான் கொண்டு வந்து பிள்ளை பால் மறந்த பிறகு கொஞ்சம் இதான உடனே ஸ்டடியான உடனே கொண்டு வந்து ஏலி கிட்ட விட்டுட்டான் ஐயா இவன் என் வீட்டில் இருக்க வேண்டிய பிள்ளை அல்ல இவன் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்க வேண்டிய பிள்ளை நான் அப்படி பொருத்தனை பண்ணியிருந்தேன் அர்ப்பணித்திருந்தேன் இப்ப அந்த அர்ப்பணிப்பை நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று கர்த்தருக்கு அந்த பிள்ளையை சாமுவேலை அர்ப்பணித்தாள் அல்லேலூயா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு அர்ப்பணிக்க வேண்டிய காலம் இது சொல்லுவார்கள் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாவது மிஷினரியா போகணும்னு ஆசைப்பட்டு ஜெபிக்கணும் அர்ப்பணித்து ஜெபிக்கணும் பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாவது கர்த்தருடைய முழு நேர ஊழியத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டு ஜெபிக்கணும் அதை எல்லா குடும்பமும் செய்ய வேண்டிய காலத்தின் கட்டாயம் இது ஏனென்றால் மக்களுக்கு இயேசுவை அறிவிக்க ஆட்கள் தேவை இவ்வளோ மக்கள் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை அனுப்புங்கள் என்று கேட்கிறார்கள் மேய்ப்பனில்லாத மந்தையாய் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கின்றார்கள் ஆகவே விசுவாச குடும்பங்கள் ஊழியக்கார குடும்பங்கள் எல்லாருமே என் பிள்ளைகளை எல்லாரையுமே ஊழியத்தில் நடத்துங்கப்பா என்று நாம் ஜெபிக்க வேண்டியது மிகவும் அவசியம் உலகத்தில் போய் வேலை பார்த்து என்ன விஷயம் என் பிள்ளைகள் ஊழியம் செய்யட்டும் என்று தைரியமா ஊழியத்துக்கு கொடுப்போம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அர்ப்பணிப்போம் கர்த்தர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அவர்களை எடுத்து பயன்படுத்துவார் அல்லேலூயா அர்ப்பணிப்பு எந்த காரியத்திலே அர்ப்பணிப்பு
பிள்ளை கொடுக்கிறது மட்டுமல்ல, சிலருக்கு ஒருவேளை உன்னுடைய இடத்திலே ஆலயம் கட்ட ஒரு காரியம் ஒரு பகுதியை கொடு என்று கர்த்தர் சொல்லலாம் இல்லையா, உன் பணத்திலே கொஞ்சம் இந்த ஊழியத்துக்கு கொடுன்னு சொல்லலாம், உன்னுடைய நேரத்துல கொஞ்சம் இந்த ஊழியத்துக்காக செலவு பண்ணு, நீ போய் அந்த ஊழியத்திலே செயல்படு என்று கர்த்தர் சொல்லலாம். எதை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு அர்ப்பணியுங்கள். அல்லேலூயா. நீங்க உங்க பிள்ளையை குறித்து சிந்தித்துக் கொண்டே இருக்கிற இந்த நேரத்திலே நீ ஊழியத்திற்கு வா என்று கர்த்தர் உங்களோடு பேசலாம். வயசாயிட்டு பாதி போயிருச்சு, ஒன்னும் சிந்திக்க வேண்டியதில்லை. கர்த்தருடைய அழைப்பு வந்ததென்றால் நீங்கள் புறப்படுங்கள், நீங்கள் அர்ப்பணியுங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அந்த காலத்தில் 80 வயசுக்கு பிறகுதான் மோசே எடுத்து 40 ஆண்டுகள் பயன்படுத்தினார். இப்ப கூட சிடி ஸ்டட்டை 60 வயதுக்கு பிறகுதான் அவர் ஆப்பிரிக்கா கொண்டு சென்று பயன்படுத்தினார். கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். ஆகவே அர்ப்பணிப்பு, அந்த அர்ப்பணிப்புல தான் அந்த எழுப்புதல். எதுக்கு அர்ப்பணிக்க வைக்கிறாரோ அர்ப்பணிப்புல எழுப்புதல் வரும். கர்த்தரால் நடத்தப்படுகிறவர்கள் அந்த அர்ப்பணிப்புக்கு தயங்காதிருங்கள். ஏற்கனவே அர்ப்பணித்தவர்கள், பிரதிஷ்டை செய்தவர்கள், அதை உடைத்து போடாதிருங்கள், அதை திரும்ப புதுப்பித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உயிர்ப்பிப்பார், எழுப்புதலை உங்களுக்குள் தருவார். அல்லேலூயா. நான்காவது, இந்த பிள்ளை சுய வெறுப்பினால் கிடைத்த பிள்ளை என்று சொல்லுகிறேன். சும்மா அவ சாமுவேலை பெற்றெடுக்க முடியல, சுயம் வெறுத்தாள், சுயம் வெறுத்தாள். ஏற்கனவே சொன்னதுதான், அந்த பிள்ளையை தாங்க நான் உங்களுக்கே கொடுத்துறேன், சுயம் வேண்டாம், என் நான் வச்சு வளர்க்கணும், நான் அந்த பிள்ளையை வச்சு முத்தி மோதிக்கிட்டு இருக்கணும், ஏ மடியில வச்சு தாளாட்டிக்கிட்டு இருக்கணும், இந்த பெண்ணினால் இவ்வளவு என்ன நிந்தித்தால, அவ பார்க்கணும் என் பிள்ளைய, அவ கண்ணு முன்னால என் புள்ள வளர்ந்து வரணும். அப்படிப்பட்ட எந்த சுயமும் இல்லை, சுயம் அங்கே இல்லை, முழுவதும் கர்த்தருக்கு அர்ப்பணித்தாள், சுயம் வெறுத்தாள். அதனாலதான் அந்த சாமுவேல் ஆண்டவர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு சிலருக்கு மகிமை திரும்ப வருகிற விஷயத்திலே, ஆவிக்குரிய உயிர் மீட்சியின் விஷயத்திலே தடை என்னன்னா, எங்கேயோ சில சுய கோட்டைகள் கட்டப்பட்டு விட்டன. இந்த சுயநல கோட்டைகள் இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய மகிமை அவன் தலையில இருக்க முடியாது. ஏனென்றால் தேவனுக்கும் இந்த சுயத்துக்கும் அவ சம்பந்தமே கிடையாது, ஒத்து போகவே செய்யாது. மனிதன் தன்னை 100% அர்ப்பணித்தால் தான் தேவன் அவனிலே மகிமைப்பட முடியும். அல்லேலூயா. தன் சுயத்தை வைத்துக் கொண்டிருக்கிற ஒருவனிடத்திலே கர்த்தருடைய மகிமை வெளிப்பட முடியாது. அதனால அன்பர்களே, எங்கேயும் சுயம் உங்களுக்கு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சீங்கதான், அல்லது யார் மூலமாவது கர்த்தர் வெளிப்படுத்தி தந்தா, ரொம்ப கவனமா இருந்து அந்த சுயத்தை உடைக்கிற விஷயத்தை நீங்க செய்யணும். அதுக்கு கர்த்தருடைய கையில உங்களை அர்ப்பணிக்கணும். அப்பா அந்த சுயத்தை உடைங்க, நீங்களும் அதை செய்யணும், கர்த்தர் உங்கள் மேல வருவார். சுயம், இப்ப பாருங்க, அவ சுயத்தை உடைச்சதுனால அவளுக்கு ஒரு சாமுவேலை கொடுத்து அந்த சாமுவேலை ஆலயத்துல வளர்த்து அவனை தேசத்துக்கே தலைவனாக, நியாயாதிபதியாக, பிரதான ஆசாரியனாக, தீர்க்கதரிசியாக, தேவ மனுஷனாக கர்த்தர் எழுப்பி நிறுத்தினார். அல்லேலூயா. அவன் மூலம் தேசத்துக்கே மகிமை வந்தது, பிடிபட்டு போன உடன்படிக்கப்பட்டு தானாய் திரும்ப வந்தது. அல்லேலூயா. அதோடு ஆண்டவர் விடல. 1 சாமுவேல் 2:21 வாசிக்கிறேன் பாருங்க. அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். இந்த ஒன்ன சுயவெறுப்போடு சுயநலம் இல்லாம அவ கர்த்தருக்குன்னு முழு மனசா கொடுத்ததுனால அடுத்தது ஆண்டவர் 5 பேரை வரிசையா கொடுத்தார். பெனி நாளுக்கு கண்ணுக்கு முன்னால இந்த ஒருத்தன் இல்ல, 5 பேர் வளரட்டும், உன்னுடைய வெறுமையை நான் நிறைவாக்கி நிரம்பி வழிய செய்கிறேன். ஏவளோ ஆசீர்வாதத்தை அள்ளி வழங்கினார்னு கேட்டா அவ சுயத்தை உடைத்தாள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ சுயத்தை உடைக்காத வரைக்கும் தேசத்துக்கும் நீ ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது, உனக்கும் ஆசீர்வாதம் பெற முடியாது.
அன்னாள் தன் சுயத்தை உடைத்த பொழுது சாமுவேல் மூலம் தேசத்துக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாள். அடுத்த ஐந்து பிள்ளைகளாகி ஆசீர்வாதத்தை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக் கொண்டாள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீ கையில பிடிச்சு பிடிச்சு வச்சிட்டு இருக்காத. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமா? உன்னிடத்தில் இருப்பதை கர்த்தருக்கு கொடு. ஐந்து அப்பங்களை ரெண்டு மீன்களை அந்த தம்பி கொடுத்தான். நான் நினைக்கிறேன் கூடுதலாவே சாப்பிட்டு இருப்பான். ஐந்து தான் கொடுத்தான். ஆண்டவர் தாராளமாக கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. எத்தனை அடிச்சு விட்டானோ தெரியல. என்ன இப்படித்தான் நாம கொஞ்சத்தை வச்சு பிடிச்சு பிடிச்சு எனக்கு எனக்குன்னு சொன்னா அது மற்றவங்களுக்கும் பயன்படாது, உனக்கும் அது ஆசீர்வாதமா மாறாது. சுயநலம் உடைக்கப்பட்டால் கர்த்தருடைய மகிமை திரும்ப வரும். அன்னாள் மூலமாக தேவனுடைய மகிமை இஸ்ரவேலுக்கு திரும்பி வந்தது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே என்ன சுயநலம்? ஒரு சின்ன பொருள்ல சுயநலமா? ஒரு சொத்துக்கு ஒரு காரியத்துல சுயநலமா? அடுத்தவங்களுக்கு கொடுக்காம பிடிச்சு வச்சிருக்கீங்களா? கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது கர்த்தருக்கு கொடுக்க முடியாம பிடிச்சு வச்சிருக்கீங்களா? யோசித்து பாருங்க. சுயம் சாம்பலாக மாறட்டும், அப்பொழுது தேவனுடைய மகிமை உன்னிலே வெளிப்படும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடைசியாக இந்த சாமுவேலை பற்றி சொல்லும் பொழுது எதிர்மறை சூழ்நிலைகளில் நேர்மையாய் வளர்ந்த பிள்ளை இந்த சாமுவேல். இந்த சாமுவேல் ரொம்ப எழுப்புதலுக்குரிய அட்மோஸ்பியர்ல வளர்க்கப்படல. எங்க வளர்ந்தா? இந்த ஏலிக்க வீட்டில் வளர்ந்தா. இந்த ஆசரிப்பு கூடாரம் அல்ல, சீலோவில் இருந்த கூடாரத்தில் தான் அவனுடைய காரியங்கள். அங்கதான் அந்த ஓப்பனியும் பினகாசும் இவ்வளவு அக்கிரமம் பண்ணி கொண்டிருந்தான். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் வளர்ந்து வரும்பொழுதுதான் அங்கே காணிக்கைகள் அவமதிக்கப்பட்டன. அவன் கண்ணு முன்னால பலிகள் அவமதிக்கப்பட்டன. அவன் கண்ணு முன்னால வேசித்தனம் விபச்சாரங்கள் நடந்து கொண்டிருந்தன. தகப்பனுக்கு கீழ்ப்படியாத ஆசாரியர்கள் முன்னின்று நடத்தி கொண்டிருந்தார்கள். அவர்கள் கீழே ஒரு சின்ன பையனாத்தான் இவன் ஊழியம் செய்து வளர்ந்தான். நல்ல சூழ்நிலையே கிடையாது. மொத்தம் கெட்டு போகிற சூழ்நிலை, மொத்தம் அவன் வந்து மோசமா போகக்கூடிய சூழ்நிலை, அனைத்தும் எதிர்மறை சூழ்நிலைகள். இவரை பார்த்து பின்பற்றலாமா? இந்த பினகாச இந்த ஒப்பனைய பார்த்து பின்பற்றலாமா என்று சொன்ன அவனை பார்த்து பின்பற்ற ஒண்ணுமே இல்லை. ஆனா இந்த சாமுவேல் இந்த எதிர்மறை சூழ்நிலைகள் நடுவிலே உத்தமனாக நேர்மை உள்ளவனாக தேவ பயம் உள்ளவனாக தேவ தரிசனம் பெறுகிறவனாக தேவ வார்த்தை கேட்கிறவனாக மிக சிறப்பான முறையில் தன் கடமைகளில் ஒன்றும் தவறாதவனாக கர்த்தருக்கு பிரியமானவனாக வளர்ந்து வந்தான். ஆகவே இன்னைக்கு சில நினைக்கலாம், எப்படித்தான் இந்த சபையில உயிர் மீட்சி வருமோ, இந்த ஸ்தாபனத்தில் எப்படித்தான் உயிர் மீட்சி வருமோ, அவர் இப்படி இருக்கார், இவர் இப்படி இருக்கார், இவங்க எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க, இந்த தேசத்துல இனி எப்படித்தான் ஒரு எழுப்புதல் வருமோ, எல்லாமே கெட்டு குட்டி சவராய் போயிட்டு. சிலர் சொல்ல மாதிரி சிஸ்டம் ஃபெயிலியர். எஸ் த ஹோல் சிஸ்டம் இஸ் அ கிரேட் ஃபெயிலியர், பட் காட் கேன் ரிவைவ் ஃப்ரம் எனிவேர். ஹல்லேலூயா. எந்த இடத்தில் இருந்தும் கர்த்தர் உயிர்ப்பிக்கிற தேவன். தேசத்துல எல்லாம் ஃபெயிலியரா இருக்கலாம், எல்லாம் எதிர்மறை சூழ்நிலைகளா இருக்கலாம், சபைக்குள்ளே இன்றைக்கு எல்லாம் எதிர்மறை சூழ்நிலைகளா இருக்கலாம், குடும்பத்துக்குள்ளே அப்படி இருக்கலாம், நாம் போகிற வருகிற இடம் எல்லாம் அப்படித்தான் இருக்கலாம். ஆனால் முழு உலகம் கெட்டு போயிருந்த பொழுது ஒரு நோவா நீதிமானும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாயிருந்தான். அதே போல தான் இங்க இந்த சூழ்நிலைக்குள்ள இருந்து ஒரு எழுப்புதல் வரும். ஹல்லேலூயா. சோர்ந்து போகாதே, நம்பிக்கை இழந்து போகாதே. கர்த்தர் நீங்க சரியாவீங்கன்னா, இஃப் யூ கேன் பிகம் அன் ஹன்னா, தென் காட் கேன் பிரிங் அவுட் எ சாமுவேல் ஃப்ரம் யூ. நீங்க ஒரு அன்னாளா இன்றைக்கு மாற முடியுமா? கர்த்தர் உனக்குள்ளிருந்து ஒரு சாமுவேலை கொண்டு வர முடியும். நீ ஏலியின் மருமகளாய் இருக்காதே. இக்கபோத்தை பெற்றெடுக்கும் நிலை இனி போதும், இனி ஒரு சாமுவேலை பெற்றெடுக்கும்படி ஆயத்தப்படுங்கள். ஜபம், பொருத்தனை, அர்ப்பணிப்பு, சுய வெறுப்பு. அது மட்டுமல்ல, கடைசியா உங்களுக்கு சொன்னேன் ஒரு நல்ல நம்பிக்கை. ஏன்னா இந்த சாமுவேல்
கம்ப்ளீட் ஆப்போசிட்டான அட்வர்ஸான கண்டிஷன்ஸ்ல தான் அவன் வளர்ந்து வந்தான். சின்ன பிள்ளை தானே அந்த அவர் வேற தாத்தா வயசா இருப்பார் எல்லாம் கண்காணிச்சு நடத்திக்கிட்டு வாரா சொல்ல முடியாது. ஆனா அந்த பிள்ளை எவ்வளவு கரெக்டா வளர்ந்து வந்து வேலை வந்த பொழுது சாமுவேலுடைய வார்த்தை மொழி இஸ்ரவேலுக்கும் வந்தது. ஆக்சுவலா பைபிள் படிக்கும் போது இந்த பெட்டி பிடிபடுகிற அந்த யுத்தத்திலே சாமுவேல் எழும்பிட்டான். அவன் பெரிய ஆளப்போ அவன் பே வார்த்தை வந்தாச்சு இஸ்ரவேலுக்கு. அந்த யுத்தத்துலதான் ஃபெயிலியர் ஆகி ஏலி எல்லாம் மரிக்கிறான். அப்புறம் முழுவதும் சாமுவேலுடைய கண்ட்ரோல்ல வருகிறது. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா தானாக பெட்டி திரும்ப வருகிறது. அல்லேலூயா, மகிமை திரும்ப வருகிறது. இந்த நிலைமை இன்றைக்கு வேண்டும். உங்கள் தியானத்துக்காக ரெண்டு காரியத்தை சொல்லி நாம ஜெபிக்க போகிறோம். இந்த இக்கபோத்திலிருந்து ஒரு சாமுவேலை பத்தி சொன்னேன். அதே மாதிரி எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்கே தேவ மகிமை தேவ ஆலயத்தை விட்டு வெளியே போயிட்டு மலையில போய் நின்றது என்று படிக்கிறோம். அடுத்தது கர்த்தர் ஆலயத்தை சுத்திகரிக்கும் பொழுது கடைசி அதிகாரத்தில் படிக்கிறோம், கர்த்தருடைய மகிமை கீழ் திசையிலிருந்து மறுபடியும் வந்தது, ஆலயத்துக்குள் பிரவேசித்தது, ஆலயம் மகிமையால் நிரம்பினது, நான் முகங்குப்புற விழுந்தேன். அல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த சாமுவேலின் காலத்தில் நடந்தது மட்டுமல்ல, எசேக்கியேல் தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் உரைக்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு கிரியை வரட்டும். ஆலயத்தை விட்டு விலகி போன தேவ மகிமை கர்த்தருடைய ஆலயத்திலே வரட்டும். சபைகளுக்குள்ளே தேவ மகிமை வரட்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு இக்கபோத்துகளை போல இருக்கிற மனிதர்களாகிய நம்மை எல்லாம் தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை நமக்கு தருகிறார். 1 கொரிந்தியர் 6:19-ன்படி உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றோம், உங்களை தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும், நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக் கொள்ளப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்குடையவைகளாகிய உங்களுடைய சரீரத்தினாலும் உங்களுடைய ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியை தந்து நமக்குள்ள ஒரு உயிர் மீட்சியை தருகிறார். அது எதற்காக என்று கேட்டால், வெளிப்படுத்தல் 21:3 நிறைவேற்றுவதற்காக. இதோ மனுஷர்கள் நடுவிலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அல்லேலூயா. அது நிறைவேறணும். அதுதான் கர்த்தருடைய மகிமை எப்போதும் நம்மேல இருக்கிற ஒரு நித்திய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். நம்மை அவரோடு சேர்க்கும்படி இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இன்றைக்கு இக்கபோத்துகளை பெற்றெடுத்து கொண்டிருக்கிற உன்னையும் என்னையும் தான் கர்த்தர் இந்த பேரின்ப பாக்கியத்தை பெற்றெடுக்கிறவர்களாக உருவாக்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. சோ இக்கபோத்தில் இருக்கிறவர்களே, சாமுவேலை பெற்றெடுப்போம். இக்கபோத்தில் இருக்கிறவர்களே, ஒரு யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா. எசேக்கியேல் கடைசி வசனத்தில் சொல்லி இருக்கிறது போல நகரம் யெகோவா ஷம்மா என்னப்படும். இது வரைக்கும் மகிமை விலகி போயிட்டு, ஆனா மகிமை மறுபடியும் வந்துவிட்டது. தேவ ஆலயத்தில் மகிமை, தேவனுடைய நகரத்தில் மகிமை, யெகோவா ஷம்மா, கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அனுபவம் வரணும், நமக்குள்ள வரணும், சபையில வரணும். நம்முடைய நித்தியம் அவரோடு கூட இருந்து எப்போதும் அவரோடு இருப்பது. ஆகையினாலே இந்த எழுப்புதல் நமக்கு தேவை. நம்ம ஒவ்வொருடைய உள்ளத்திலும் இந்த உயிர் மீட்சி தேவை. இன்னைக்கு ஒரு பக்கம் எல்லாம் இருக்கட்டும், ஆனா இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா நம்முடைய பரலோக பயணம் மிக முக்கியம். நாம் நிலையற்ற வாழ்க்கை வாழுகிறோம். இன்றோ நாளையோ அல்லது சில காலம் தாண்டியோ யாருக்கு தெரியும்? ஆனால் இன்று இப்பொழுது என்று சொல்லுகிற நிலையில் நான் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு நேரமும் நான் ஆவியின் எழுப்புதலோடு கர்த்தருக்குள் மன்றாடுகிறவனாகவோ கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவனாயும் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக நல்ல சாட்சியை வெளிப்படுத்தணும். நான் ஆயத்தமாகணும் என் இயேசுவை சந்திக்க. புரியுதா உங்களுக்கு? இந்த நல்ல அனுபவத்துக்குள் வருவீர்களாக. கர்த்தருடைய மகிமையை அனுதினம் அனுபவிக்கிற கிறிஸ்தவர்களாய் மாற்றப்படுவோம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன், மறு ரூபமாவேன் மனமாதிலே, மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன்முகமே,
மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே தேவ சாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் தேவ சாயல் தேவ சமூகம் தேவ பிள்ளைகள் அடையும் பாக்கியம் எந்த வாஞ்சையிதே என்று சேர்ந்திடுவே என்னை நிரப்பிடுமே தமாவீனார் என்னை நிரப்பிடுமே தமாவீனார் மகிமை மேல் மகிமை அடைந்திடுவே மறுரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தே தூய வாழ்க்கையும் தேவை அதுவே திவ்ய குணங்கள் நாடி ஜெபித்தே தூய வாழ்க்கையும் தேவை அதுவே சேவையிலே பாடு சகித்திடவே தாரும் பொறுமை பலன் தம்மாவீனா தாரும் பொறுமை பலன் தம்மாவீனா மகிமை மேல் மகிமை அடைந்திடுவேன் அருரூபமாவே அனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே தரிசிக்கவே மகிமையே மகிமை அடைந்திடுவே அருரூபமாவே மனமதிலே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரமுகமே மகிழ்ந்திடவே தரிசிக்கவே பரன் முகமே மகிழ்ந்திடவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு இக்கபோத்தை பெற்றிருக்கிற நாம் ஒரு சாபங்களை பெற்றெடுக்கும்படி ஆயத்தமாவோமாக கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீர்களாக இக்கபோத்தில் இருக்கிற என் சபை யெகோவா ஷம்மாவாக மாறுவதாக இக்கபோத்தில் நடக்கிற நான் கர்த்தரோடு வாசம் அணுகிற புதிய அரசலை வாழ்க்கைக்கு ஆயத்தமாகிற மகிமை உன்னிலே வெளிப்படுவதாக ஹல்லேலூயா கடைசி நாட்களிலே நெருக்கடியின் காலத்திலே இயேசுவினுடைய வழியை நான் உத்தமமாய் பின்பற்றுவேன் கர்த்தருடைய சத்தியத்திலே உறுதியாய் நடப்பேன் தேவனுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டு இருப்பேன் கர்த்தருக்காக பக்தி வைராக்கியத்தோடு இருப்பேன் ஒரு சாமுவேலை பெற்றெடுத்த அன்னாலை போல நான் அன்றாடி ஜெபிப்பேன் ஜெபிக்கிற தேவ பிள்ளையாய் ஒவ்வொருவரும் மாறுவீர்களாக பொருத்தனை செய்து ஜெபிப்பேன் அர்ப்பணித்து ஜெபிப்பேன் சுய வெறுப்போடு வாழ்வேன் ஆமென் ஹல்லேலூயா வல்லமாய் ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கி வருவதாக அப்பா ஒரு ஜபத்தின் ஆவியை ஊற்றும் ஒரு அபிஷேகத்தின் வல்லமையை ஊற்றும் உயிர்ப்பிக்க வல்லமை எங்களுக்கு தாரும் விண்ணப்பத்தின் ஆவியினால் எங்களை நிரப்பும் கிருபையின் ஆவியினால் எங்களை இணை கட்டும் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள் மேல் இன்றைக்கு உயிர் மீட்சியின் அபிஷேகம் உயிர்ப்பிக்கும் அபிஷேகம் எழுப்புதலின் அபிஷேகம் ரிகபல வம்சபல ரிகபல ரிகபா சதல சாத்தானின் வஞ்சகங்கள் உடைக்கப்படட்டும் அந்தகார தந்திரங்கள் உடைக்கப்படட்டும் சோம்பலின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் சோர்வின் கட்டுகள் உடைக்கப்படட்டும் பயங்கள் திகில்கள் மன கலக்கங்கள் மாறட்டும் சமாதானத்தின் ஆவி ஆமை உயிர் மீட்சியின் ஆவி சபத்தின் ஆவி எங்களை நிரப்புவதாக வல்லமை வெளிப்படுவதாக வல்லமை வெளிப்படுவதாக இது புல் காஸ்பல் பெண்டகாசல் சர்ச் ஸ்தாபனம் முழுவதும் எல்லை எங்கிலும் ஆமேன்
நாமமேல் உருவாகட்டும் ஐயா, வல்லமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம், கிரியை உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட, தேங்க் யூ லார்ட. எல்லாரும் கரங்களை தட்டி கத்தரை சோதரம் பண்ணலாம். சோதரம் 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 சாமுவேல் இளம்பட்டும், ஹல்லேலூயா உயிர் மீட்சி உண்டாகட்டும், ஹல்லேலூயா சோதரம் 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 சோதரம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அன்புள்ள பரலோக பிதாவே, நல்ல தகப்பனே, இந்நாட்களிலே நாங்கள் ஏலியின் மர்ம மகளா இராதபடி அந்தாளை போல இருந்து ஒரு சாமுவேலை பெற்றெடுக்கத்தக்கதாக ஆமை நீர் ஒவ்வொருவரிடத்திலும் கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இழந்து போன தேவ மகிமை திரும்ப வரத்தக்கதாக, பிடிபட்டு போன தேவனுடைய பெட்டி திரும்ப வரத்தக்கதாக வல்லமையான கிரியைகளை எங்கள் தனி வாழ்விலே, குடும்பத்திலே, சபைகளுக்குள்ளே, ஸ்தாபனத்திலே, இந்த தேசத்திலே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஆவிக்குரிய வட்டாரங்களுக்குள்ளே செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய உயிர் மீட்சி, அது எங்களால் உண்டாகிறது அல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற உயிர் மீட்சி. அந்த அக்கினி எங்களுக்குள் பற்றி பரவட்டும் என்று ஜெபிக்கின்றோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. அடுத்த ரெண்டு வாரங்கள் தமிழ்நாட்டிலே லாக்டவுன். தேவ பிள்ளைகள் அதிகமாய் ஜெபிக்கும்படியாய், வேதம் படிக்கும்படியாய், தங்களை அன்னாரை போல சமர்ப்பித்து நல்ல சுய வெறுப்புக்குள்ளே, அர்ப்பணிப்புக்குள்ளே, பிரதிஷ்டைக்குள்ளே, தீர்மானங்களுக்குள்ளே வரத்தக்கதாய் கிருபையாய் வழிநடத்தும் என்று ஜெபிக்கிறோம். ஏலியின் பிள்ளைகளிடத்திலிருந்து தவறுகள் எங்களிடத்தில் இராதபடி மாற்றி போடும், அது தொடராதபடி அதை அகற்றிவிடும். கர்த்தர் எங்களுக்குள் சாமுவேலை எழுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த ஆவிக்குரிய எழுப்புதலின் அனுபவத்தை எதிர்பார்த்து நிற்கிறோம், காத்து நிற்கிறோம். கர்த்தர் எங்களை கொண்டு கிரியை செய்யும். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமேன். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும், சிநேகமும், வழிநடத்தலும், பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலங்களிலும் இருப்பதாக, ஆமேன். துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே, துதி கனம் மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அனைவரையும் உயிர்ப்பித்து பயன்படுத்துவாராக, ஆமென்.